அந்த ஈவராய் இப்படிப்பட்டவர் பாருங்க, ஒரு கூட்டத்தில் போய் அழகான ஒரு பெண்ணை பார்த்தோன்னு கூட்டிட்டு வந்து உடனே கல்யாணமும் பண்ணலை, வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்லிட்டார். ஸோ வளர்ப்பு பெண்ணு வச்சுட்டு கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிட்டார். அதே பொண்ணு வளர்ப்பு பொண்ணையே கல்யாணம் பண்ண. இனி சினிமாவில் வந்து உதயநிதியை பகைச்சா நம்ம படம் எதுவும் ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆனாலும் ஓடாது. அதனால் அவரை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அரசியலையே திமுகவிடம் அடகு வைத்த கண்ணன் கமலஹாசன். இந்த உதயநிதி எதுக்குன்னா கொடநாடு, கொடநாடு உங்கள் அப்பா தான் பற்றி பிடிச்சது. கொடநாடில் எடப்பாடிக்கு சம்பந்தம் இருந்தால் ஆதாரங்கள் எடுத்து அவரை கைது பண்ண வேண்டியது தானே. ஏழையில் தான் இந்த ஐடி டீமில் வந்து தூக்கி போட்டாங்க. என் செல்வாக்கில் தான் ஜெயிக்கிற ஐடி டீமாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு போட்டாங்க. அப்போ செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு சொந்த செல்வாக்கு இல்லை. அப்போ குறுக்கு வழியில் போயிட்டு எதையாச்சும் மக்களை ஏமாற்றலாங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐடிடி. இன்று தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவருக்கும் செல்வாக்கு என்பது இல்லை. வணக்கம். இன்றைக்கி நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் நம்ம பார்க்க போகிற விஷயம், முதல்ல துரைமுருகன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம். அதாவது வேலூரில் திமுக கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அந்த திமுக கூட்டத்தில் கலந்து கொண்ட துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேலூர் இல்லை என்றால் திமுகங்கிற கட்சியே இல்லை அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஆக வேலூரில் இருக்கிற மணியம்மை இல்லாவிட்டால், பெரியார் அவரை திருமணம் செய்யாவிட்டால் திமுக வந்திருக்காது. மேடையில் உட்கார்ந்துருந்த ஸ்டாலின் உட்பட அத்தனை பேருக்கும் ஒன்றும் புரியல. என்ன வேலூருக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம்? வேலூர் இல்லைன்னா திமுக இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவும் 85 வயசான துரைமுருகன், கருணாநிதியின் வலதுகரமாக இருந்தவராச்ச, இவர் ஏதோ புது விஷயம் சொல்ல போகிறாரோன்னு ஸ்டாலின் ரொம்ப ஆவலாக கேட்குறார். அப்போ உடனே துரைமுருகன் சொல்கிறாரு, ஏன் அப்படி சொன்னா, இந்த வேலூரில் அப்போ திமுக கூட்டம் ஒன்று நடந்ததான் திமுக பிரிவதற்கு முன்பாக. அந்த கூட்டத்துக்கு பெரியார் வந்தாராம், மணியம்மையே அந்த கூட்டத்தில் பார்த்தாராம். அவருடைய அழகில் மயங்கினாராம். மயங்கிட்டு அப்படியே அவர் கூட கூட்டிகிட்டு போயிட்டாராம். இவர் வெக்கம் இல்லாமல் சொல்கிறாங்க, இவங்க என்னமோ ஈவேரா பெரியார் பெரியார்னு சொல்லி, பெரியார் செய்கிற வேலையா சிறியார் செய்கிற வேலை இது, ஒரு பெண்ணை பார்த்தோம்னா அழகான இருந்ததுன்னு கூட்டிகிட்டு போயிட்டார் அவர். அதனால் அவர் கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் அந்த மணியம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அதில் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாராம். உடனே 72 வயசில் அந்த அம்மா 30 வயசுக்குள்ளே இருக்கிற அம்மாவை போய் கல்யாணம் பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து அதை எதிர்த்து திமுக ஆரம்பித்தாராம். அப்போ திமுக உருவானதுக்கு காரணமே வெள்ளூராம், மணியம்மை, பெரியார், ஈவேரா அவரை பார்த்து கவரப்பட்டார் இப்படின்னு கதை சொல்கிறார். இந்த கதையை கேட்டவுடனே ஸ்டாலினுக்கு கோபம் வந்துருந்தான், ஆனால் பேச முடியாது. இவரை எதிர்த்து, துரைமுருகனை எதிர்த்து, ஸோ சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட என்ன இப்படி எல்லாம் பேசுகிறாருன்னு சொன்னாங்களாம். இது செய்தியாக வந்திருக்கு. முதல் விஷயம், வெள்ளூர் ஒரு சரித்திரப்புகழ் வாய்ந்த ஒரு நகரம். அது எவ்வளவு ஒரு கேவலமான உதாரணத்துக்கு இந்த துரைமுருகன் பேசுகிறாரு. இவருக்கு இந்த காட்பாடி மக்கள், நீங்கள் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள்னால் நீங்கள் முதல்ல ஓட்டு போடலாமா? வெள்ளூரை இதை விட ஒரு கேவலமாக அவமானப்படுத்த முடியுமா? இப்போ இவங்களுக்கு இப்போ ஈவேரா வந்து இங்கே வந்துட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுகிறதுக்கு அந்த நகரத்தை உருவாக்க உதாரணமாக சொல்லலாமா? அவருக்கு தான் அந்த இது கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது. மற்றவர்களாவது அதோட கூப்பனை கண்டிச்சிருக்கணும், ஸ்டாலின் கண்டிக்கவில்லை. அதனால் மிக பிரசித்தி வாய்ந்த வெள்ளூரை இவ்வளவு கேவலமாக பேசிய துரைமுருகனுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நடந்ததை இன்றைக்கி இளைஞர்கள் தெரியணும்ல. இவர் சொன்னபடி மணியம்மையை பார்த்து அழகில் மயங்கி கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறார். பெரியார் எங்கள் ஊருக்கு வந்தார், மணியம்மையை பார்த்தார், கூட்டிக்கிட்டு போயிட்டார். அவருக்கு தொண்டு செய்ய வைத்திருந்தார். நீண்ட நாட்கிறது தனக்கு பிறகு அந்த இயக்கத்தை நடத்துவதற்கு ஒரு அறிவுள்ள பெருமாட்டி கிடைத்தார் என்று அவரை திருமணம் செய்து கொண்டார்.
அண்ணா அவர்கள் இது பொருந்தா திருமணம் என்று அறிக்கை விட்டார். கழகத்திலிருந்து வெளியேறினார். திமுக உருவானது. ஆனா கூட்டிட்டு வந்துட்டு இவரா செஞ்ச வேலை என்ன தெரியுமா, மணிமேகலையை தன் வளர்ப்பு பெண் அப்படின்னு சொன்னார். வளர்ப்பு பெண் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ கூத்து நடந்தது. ஈவேரா இன்றைக்கி எல்லாம் 133 அடியில் செலவு வைக்கிறாங்களே, இது இது திருவள்ளுவரோட பெரிய செலவு வைக்கிறாங்க. திருவள்ளுவர் உலகப்பு புகழ் பெற்ற ஒரு இதை நூலை தந்தவர், அவருக்கு 133 அடியில் வச்சுட்டாங்கன்னா அதை விட அதிகமாக ஈவேரா உட்காந்து வைக்கிறாங்க. அந்த ஈவேரா இப்படிப்பட்டவர் பாருங்கள், ஒரு கூட்டத்தில் போய் அழகான ஒரு பெண்ணை பார்த்தோன்னு கூட்டிகிட்டு வந்து உடனே கல்யாணமும் பண்ணலை, வளர்ப்பு பொண்ணுன்னு சொல்லிட்டார். ஸோ வளர்ப்பு பெண்ணு வச்சுட்டு கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிட்டார். அதே பொண்ணை வளர்ப்பு பொண்ணையே கல்யாணம் பண்ணார். அப்போ இவங்க தீக்காக்காரங்கள்லாம் சொன்ன விஷயம் பண்ணனா அவங்க ரொம்ப அறிவானவங்க, அதனால் தீக்கா சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றுவாங்க, தீக்காவுடைய வருங்கால அரசியலை பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணார் அப்படின்னாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லிச்சுன்னா, ட்ரஸ்ட்டில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் காப்பாற்றணும், ஈவர் அவ கல்யாணம் ஆகிட குழந்தை இல்லை, அந்த சொத்துக்களை காப்பாற்றணும், தனக்கு ஒரு வாரிசு வேணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டாரு. வாரிசு வேணும்னு நினச்சிக்கனா அது கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வளர்ப்பு பாருனா வச்சுருந்தாலே அந்த சொத்துக்கள்லாம் அவங்களுக்கு போகும். இவர் ஆசைப்பட்டு 73 வயசில் அந்த சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணார். இதை வந்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற திராவிட கூட்டம் வந்து இன்னும் கொச்சப்படுத்தி நல்ல பிரசித்தி வாய்ந்த ஒரு நகரத்து பேரையும் சொல்லி இதை வந்து பெருமையாக தம்பட்டம் அடிக்கிறாங்கும் போது இவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள்ங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது டிஎம்கே ஜீன், இந்த வளர்ப்பு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறது, இன்னொருத்த மனைவியை அபகரிக்கிறது, கொச்சையாக பேசுகிறது, இதெல்லாம் டிஎம்கே ஜீன். அது ஈவேராவிலிருந்து வந்தது. ஈவேரா அப்படி பண்ணோன்னு கோச்சிட்டு வந்து அண்ணா வந்து என்ன ஒரு வளர்ப்பு பொண்ணையை கல்யாணம் பண்ணிட்டாரு, நமக்கு ஒத்து வராது அப்படின்னு திமுக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு. வரலாறு இப்படி இருக்கும்போது அண்ணா என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், மாற்றான் மனைவியை விமர்சித்தார். அண்ணா அண்ணா ஒரு சினிமா நடிகையை விமர்சிக்கிறார், அந்த சினிமா நடிகைக்கு இவர் பேசும்போது கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்குது, இன்னொரு மாற்றான் மனைவியாச்சு அவரை கொச்சப்படுத்தி பேசலாமா, அவருக்கு குழந்தைகள்லாம் இருக்கே, நம்ம இப்படி பேசுகிறதுனால அவங்களுடைய இதுவும் பாதிக்கும்ல, அவங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை போயிடுமே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா ஒரு மாற்றான் மனைவி மேலே தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அப்போ தான் அண்ணா சொன்னார் அந்த நடிகையின் பெயரை சொல்லி, அவர் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்ல, இன்னொரு ஒரு மனைவி அவர். அவர் படிதாண்டா பத்தினி அல்லன்னா என்ன அர்த்தம், அந்த பெண்ணை வந்து இவரே அவருக்கு கேரக்டர் மோசம்னு சொல்கிறார். அவருடைய கணவருக்கு எப்படி இருந்திருக்கும், குழந்தைகளுக்கு எப்படி இருந்திருக்கும், பத்திரிக்கை செய்தி எப்படிங்க, அதுக்கு மேலே என்ன சொல்கிறாரு, அவர் படிதாண்டா பத்தினி இல்லைன்னு மட்டும் சொல்லலை, நான் ஒன்றும் முற்றும் துறந்த முனிவன் அல்லன்னா என்ன அர்த்தம், இவர் அவரோட தொடர்பு வச்சாருங்கிறத அப்பட்டமாக இன்னொரு மனைவி இன்னொருத்தர் மனைவியை கொச்சையாக பேசினவர் சட்டசபையில் அண்ணாதுரை தான் பேசினார். ஸோ இவர்களுக்கு வளர்ப்பு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது, இன்னொருத்தர் மனைவியை வந்து உறவை வந்து எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி சொல்கிறது, இதெல்லாம் புதிய விஷயம் இல்லை. அவர் கருணாநிதி என்ன பண்ணார், அந்த கதை பெரிய கதை, மாற்றான் மனைவி கதை நிறையா இருக்குது கருணாநிதி அவர்கள் இதில். அதனால் சொன்னால் தமிழ்நாடே இதை தலை குனிஞ்சு போகிறோம். அவ்வளோ விஷயம் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால், ஒரு மந்திரிக்கு இவரே தலைமையில் கல்யாணம் பண்ணி வச்சார். அங்கே அந்த பொண்ணு மந்திரி கல்யாணம் பண்ண பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்க, அந்த மனைவியவே இவர்கள் அவகரித்தார். எல்லாருக்கும் தெரியும் யார் கதை அப்படின்னு. இது வந்து திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் வந்து பெரியார் இதிலிருந்து இப்போ இதுவரை தொடருது அப்படிங்கிறதுக்கு இது துரைமுருகன் பேச்சு ஒரு உதாரணம். ஆனால் துரைமுருகன் இன்னொரு உண்மையை சொல்லிட்டார். என்னென்னா, மணியம்மைய இப்போ ஈவேரா கல்யாணம் பண்ணதுனால தான் திமுக உதயமாச்சுன்னு சொல்கிறார். ஆனால் அந்த சின்ன பையன் உதயநிதி என்ன சொல்கிறார் தெரியுமா, சனாதனத்தை ஒழிப்பதற்காகத்தான் திமுக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு அந்த சின்ன பையன் உதயநிதி சொன்னார். உதயநிதி தெரிஞ்சுக்கணும், உங்கள் திமுக ஆரம்பிக்கப்பட்டது உங்களுடைய காட்ஃபாதர், உங்களுடைய காட்ஃபாதர் ஈவேரா வளர்ப்பு பண்ண கல்யாணம் பண்ணதுக்கு எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் உங்கள் திமுக. அந்த உண்மையை வந்து உங்கள் துரைமுருகனே எல்லாருக்கும் சொல்லிட்டார். ஸோ உதயநிதிக்கு இது வந்து ஒரு பாடம், புரிஞ்சுக்கண்ணே அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கமலஹாசன், அதாவது உதயநிதிக்கு கூஜா தூக்கும் கமலஹாசன்,
இனி சினிமாவில் வந்து உதயநிதியை பகைச்சா நம்ம படம் எதுவும் ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆனாலும் ஓடாது, அதனால் அவரை கையில் வச்சுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய அரசியலையே திமுகவிடம் அடகு வைத்த கண்ணன் கமலஹாசன் உதயநிதியிடம் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தனக்கு 100 கோடி தர வேண்டும், ஒரு சீட்டு எம்பி சீட்டு தரணும்னு சொல்லி பேரம் பேசி கொண்டிருக்கும் கமலஹாசன். அதன் காரணத்தால் திமுகவுக்கு கூஜா தூக்கிட்டு இருக்கிற கமலஹாசன் விகடன் பத்திரிகையில் ஒரு விழா நடத்தியிருக்காங்க. அதில் என்ன போய் சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தின் அடையாளம் கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் இதுக்கு பதில் வந்து நீங்களே சிந்திங்க, இன்றைக்கி தமிழகம் இந்த நிலைமையில் இருக்குன்னா அதுக்கு அடையாளம் தந்தவர் கருணாநிதி அப்படின்னு அவர் சொல்கிறார். உண்மைதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டாஸ்மாக்கு அடிமையாக இருக்கிறது தமிழ்நாடு. இதுக்கு அடையாளம் கொடுத்தவர் யார்? 1971-72 அந்த சாராய கடைகளை திறந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் அடையாளத்தை கொடுத்தவர் யார்? கருணாநிதி. அதைத்தான் கமலஹாசன் சொல்கிறார், தமிழ்நாட்டின் அடையாளம் கருணாநிதி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இதை கொண்டு வந்தவர் யார்? சர்க்காரியா கமிஷனே சொல்லிடுச்சு, கருணாநிதி அவர்கள் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு 1976 ரிப்போர்ட்டில் சொல்லிடுச்சு. அதைத்தான் கமலஹாசன் சொல்கிறார், தமிழ்நாட்டின் அடையாளம் கருணாநிதினு அவர் சொல்கிறதுக்கு காரணம் லஞ்சம் ஊழலுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி தமிழ்நாட்டில் போட்டது கருணாநிதி தான். இன்றைக்கி இந்தியாவே சிரிக்குது, ஓட்டுக்கு 4000 ரூபா கொடுக்குறாங்க அவங்க வாரிசு, அவரே அவர் பையங்க இப்போ எல்லோரும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ மக்களையும் வந்து ஊழல்வாதிகளாக மாற்றிவிட்டார்கள். அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டின் அடையாளம் என்ன? நாட்டை கொள்ளையடிக்கும் அரசியல்வாதிகள், இதற்கு அடையாளம் கொடுத்தவர் கருணாநிதி. இன்றைக்கி மக்களையும் பணத்தை கொடுத்து ஏமாற்றி அவர்களையும் ஊழல் பாதையில் சிக்க வைத்தவர்கள் கருணாநிதி, அதுக்கு அடையாளம் கருணாநிதினு சொல்லி கமலஹாசன் சொன்னது சரியான கருத்து. அதுக்கடுத்தது வன்முறை, உதயகுமார் போன்ற மாணவர்களை தன்னை எதிர்த்து பேசினார் என்பதற்கு கொலை செய்தார்களே, அந்த வன்முறைக்கு தமிழ்நாட்டில் வித்திட்டவர் யார்? இன்றைக்கி இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் தேர்தல் நடக்குது, எங்கேயாச்சும் வன்முறை இருக்கா? தமிழ்நாட்டில் இன்றைக்கும் இந்த வன்முறை இருக்குன்னு காரணம்னா அதற்கு வித்திட்டவர் கருணாநிதி. ஸோ அதனால தான் அவர் தமிழ்நாட்டின் அடையாளம் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வன்முறை. அடுத்து கள்ள ஓட்டு, அதை மறந்துங்க. கள்ள ஓட்டுங்கிற ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சு? அதற்கு பாதை அமைத்து கொடுத்தது யார்? அதுவும் கருணாநிதி தான். அந்த கள்ள ஓட்டு கலாச்சாரத்தினால தான் என்றைக்குமே மக்களுடைய செல்வாக்கிலே மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்கள், அந்த மக்கள் தீர்ப்பு உண்மையான தீர்ப்பின் அடிப்படையிலே இவர்கள் தேர்தலில் ஜெயிச்சு முதல்வரானதாக சரித்திரமே இல்லை. எல்லாம் கள்ள ஓட்டு குறுக்கு வழியிலே தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டியவர் கருணாநிதி, அதைத்தான் கமலஹாசன் சொல்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நான் பதிவு செய்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, காந்திக்கு அடுத்து இது கருணாநிதியான், அதுவும் கமலஹாசன் சொல்கிறார், காந்தி மாதிரியான் கருணாநிதி. காந்தி வந்து ஒரு பாரிஸ்டர், ஒரு ஏதாவது சட்டப்படிப்பு படிச்சுட்டு வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவில் இருந்து தன்னுடைய நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, வெள்ளையர்கள் வந்து நாட்டை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள்னு கேள்விப்பட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு, கவுனை தூக்கி எறிஞ்சிட்டு, கருப்பு கோட்டை தூக்கி எறிஞ்சிட்டு, ஒரு ஏழை இந்திய விவசாயி வந்து ஒரு வெள்ளை ஒரு வேஸ்ட்டு கட்டி சட்டை இல்லாமல் இருக்கிறான், அந்த ஏழை விவசாயியை பிரதிபலிக்கணும்னு சொல்லி, அந்த ஏழை விவசாயிக்கு என்றைக்கு சட்டை போடுறானா அன்றைக்கி தான் நான் சட்டை போடுவேன்னு சொல்லி வெற்றுடம்போட இதில் வந்து ஒரு வேஸ்டியை கட்டிட்டு அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவர் அவர் வந்து கருணாநிதியையும் அவரையும் ஒப்பிட்டிருக்கிறாருன்னா, கருணாநிதி சட்டை இல்லாமல் இருந்து அரசியல் பண்ணார், சுவிஸ் பேங்க்கில் பணம் போட்டு அரசியல் பண்ணார், 2G வரலாறு காணாது அல்லது 1000 கோடி படத்தை கொள்ளையடித்து அரசியல் பண்ணார், மாட மாளிகை இதெல்லாம் இது ஒரு காலத்தில் அண்ணா வந்து உண்டிகள் கொடுக்கினார், நிதி கேட்டார், அப்படி இருந்த அண்ணா அறிவாலயம் திமுக அறிவாலயம் கணக்கில் 1000 கோடியை சேர்த்து குவித்தவர் கருணாநிதி. இந்த கருணாநிதியை காந்தியுடன் ஒப்பிட்டு கமலஹாசன் பேசுகிறார் என்றால் கமலஹாசனுக்கு மூளை கலங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேயே அந்த ஹிந்து என்றாம் அவர் ஒரு கூஜா தூக்கி இந்த திமுகவுக்கு ஹிந்து பத்திரிகையின் மாண்பையே கெடுத்தவர், ஹிந்து பத்திரிகை இன்றைக்கு 3 அளவுக்கு கொண்டு வந்தது ஹிந்து என்றாம் தான், எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஹிந்து என்றாம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சாதனையாளர் கருணாநிதினா என்ன அர்த்தம்?
அப்போ ஒரு பைசா கூட சம்பாதிக்காமல் ஒரு கதர் சட்டையும் ஒரு வேஷ்டியும் கட்டிக்கிட்டு எது அரசியல்னா சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் இல்லை, அது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில்னு இருந்த அப்போ காமராஜர் செய்த சாதனையை விட அண்ணாதுரை அதிகம் செய்து கருணாநிதி அதிகம் செய்து விட்டாருன்னு இந்து என்றாம் சொல்கிறாரா? அதுதான் கேள்வி. அதுக்கடுத்தது அவரை விடுங்க, உங்கள் திராவிடத்திலேயே பார்த்து அண்ணாதுரைகிட்ட எவ்வளவு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சம்பளத்தை வாங்கி ஒரு முதலமைச்சராக இருந்து சத்த அன்னைக்கு 100 ரூபா இல்லாமல் இருந்தால் அந்த அண்ணாதுரையாச்சும் நீங்கள் உதாரணத்தை சொல்லியிருக்கலாம், அந்த அண்ணாதுரையே சாதனையாளர்னாச்சும் சொல்லியிருக்கலாம். எம்ஏ 3 டபுள் எம்ஏ படித்தார், ஏதோ நல்ல சிறந்த பேச்சாளர். அவரை மாதிரி ஒரு ஆளை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அடையாளம்னு இந்த இந்து சொல்லியிருந்தால் சாதனையாளர்னு சொல்லியிருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் போன்ற முதலமைச்சர்கள் எல்லாம் சொத்து பணங்கிறதையே சம்பாதிக்காமல் தான் சினிமாவில் சம்பாதித்த சொத்தையே ஏழை குழந்தைகளுக்கு எழுதி கொடுத்தாங்க, அவர் ஒரு சாதனையாளர்னாச்சும் சொல்லியிருக்கலாம். இந்து என் ராமுக்கு திமுக குடும்பத்தோடு ஒரு பெரிய உறவு இருக்குது, அந்த உறவின் அடிப்படையில் எல்லாத்தையும் மறந்து இந்து என் ராமை இந்தி ஆங்கில முரசொலியாக மாற்றிவிட்டார் என்று படிப்பதற்கு நாதியற்ற ஒரு பத்திரிகையாக போயிடுச்சு. அதுக்கு காரணமே வந்து இந்து என் ராம் தான். அதனால் இந்து என் ராமுக்கு தமிழ்நாட்டிலேயே கருணாநிதி தான் சாதனையாளர் என்று சொன்னதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தையும், காந்திக்கு அடுத்து கருணாநிதி தான் என்று சொன்ன கமலஹாசனுக்கு அதை விட மிகப்பெரிய கண்டனத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஒரு வழக்கு போட்டிருக்கார் உதயநிதி மேலே, என்னென்னா கொடநாடு விஷயமாக அவர் பேசக்கூடாதுன்னு தடை கேட்டிருக்கார், அதுக்கு தடை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் எடப்பாடிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஏன்னா கொடநாடை பற்றி எனக்கு பல விஷயங்கள் தெரியும். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது கூட அவர் குற்றமற்றவர் எடப்பாடி இதில் கொடநாடு விஷயத்தில்ன்னு சொல்லி பல விஷயங்களை நான் செஞ்சேன், பல விஷயங்களை நான் செஞ்சேன். அந்த நக்கீரன் கோபாலும் இந்த மேத்யூ தாமஸ்னு சொல்லி மேத்யூன்னு சொல்லி ஒரு கேரளா பத்திரிகைக்காரங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடப்பாடியை மிரட்டி பணம் பறிப்பதற்கு மிகப்பெரிய சூழ்ச்சி செஞ்சாங்க. அப்போ வந்து இந்த மேத்யூவை பற்றின அத்தனை விஷயங்களையும் நான் எடுத்து அப்போ கமிஷனராக இருந்த விஸ்வநாதன்கிட்ட நான் கொடுத்து அனுப்பினேன், எடப்பாடிக்கு எதிராக அந்த கூட்டம் பண்ணுது, இந்த மேத்யூங்கிறவங்க மோசமானவன், அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் அவர் ஐஎஸ்எல் இருந்து தான் அந்த இதெல்லாம் போட்டார், நோட்டெல்லாம் போட்டார், இன்டெலிஜென்ஸ் நோட் போட்டார். அதுக்கப்புறம் தான் எடப்பாடிக்கே தெரியும் அந்த மேத்யூவை பற்றி இந்த மாதிரி பெரிய சதித்திட்டம் நடக்குதுன்னு. அவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் எடப்பாடி குற்றமற்றவர் நாங்கள் செஞ்சது எடப்பாடிக்கே சுத்தமாக தெரியாது, அவருக்கே ஒன்றும் தெரியாது என்ன நடந்தது. ஆனால் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக நாங்கள் அதை செய்யலை, பாமா அப்பாவி அவர் போட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தான் அதை நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் இப்போ அது ஸ்டாலின் வந்த உடனே பல விஷயங்களை ட்ரை பண்ணார், எடப்பாடியை எப்படியாச்சும் இந்த கொடநாட்டில் உள்ளே விட்டுடணும்னு போலீஸ் ஆஃபீஸருங்கள்லாம் கூப்பிட்டு எடப்பாடியை சிக்க வைக்கணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டார். போலீஸ் ஆஃபீஸருங்க மறுபடியும் என்கொயரி எல்லாம் பண்ணாங்க, அது எஸ்பி ஊட்டி எல்லாம் என்கொயரி பண்ணார், பண்ணிட்டு இல்லை எடப்பாடிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்ன உடனே தான் ஸ்டாலின் வாய மூடிட்டு சும்மா இருக்கார். ஸோ தலை உழுதாக இருக்கும்போது இந்த குட்டி மட்டும் வாளாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த உதயநிதி எதுக்குன்னா கொடநாடு, கொடநாடே உங்கள் அப்பா தான் இப்போ சீஃப் மினிஸ்டர், கொடநாடில் எடப்பாடிக்கு சம்பந்தம் இருந்தால் ஆதாரங்கள் எடுத்து அவரை கைது பண்ண வேண்டியது தானே, அதைத்தான் முதல் கேட்டேன். அது எதுவுமே இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் பத்திரிகையிலையும் இதுலேயும் கொடநாடு கொடநாடு கொடநாட்டில் எடப்பாடி இது இருக்குன்னு ஒன்று தான் இப்போ வழக்கு போட்டிருக்காரு, வாயை திறக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க உதயநிதிக்கு தான் சொல்கிறேன். அதனால் எடப்பாடிக்கு கொடநாட்டில் சம்பந்தம் இருந்தால் நடவடிக்கை எடுங்க, அதை விட்டுக்கிட்டு பத்திரிகையிலையும் டிவிலையும் ஒரு அரசியல் பேசும் பொருளாக வச்சுக்கிட்டு அதை ஆதாயம் தேடணும்னு உங்களுக்கும் உங்கள் அப்பாவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதனால் கோர்ட்டு சவுக்கடி கொடுத்துருக்கு உதயநிதிக்கு, வாயை திறக்காதீங்க என்னமே கொடநாடு விஷயத்தில் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்து எடப்பாடி இன்னொரு வழக்கு போட்டிருக்காரு ஓபிஎஸ் மேலே, அண்ணாதிமுகங்கிற பேரே யூஸ் பண்ணக்கூடாது ஓபிஎஸ் அண்ணாதிமுக கொடியை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காரு. பல தடவை நான் சொல்லிட்டேன் இது இது மாதிரி ஒரு வழக்கு இதுக்கு முன்னாடி வந்தது. அப்போ உயர்நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா தேர்தல் கமிஷனை ஒரு பார்ட்டியாக சேர்த்தாங்க, இப்போ தேர்தல் கமிஷனை சேர்த்துருப்பார் எடப்பாடி இந்த வழக்கில். தேர்தல் கமிஷன் கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்க, பேர் மட்டும் வேண்டும்னா தான் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கோம், அண்ணாதிமுகங்கிற ஒரு உதாரணத்துக்கு அண்ணாதிமுகங்கிற பேர் பதிவு செஞ்சுருக்கோம் அப்படி தான் இப்போ சொல்லுவாங்க கோர்ட்டில். ஆனால் அவங்க சின்னம்ங்கிறது வந்து நாங்கள் இதிலிருந்து கொடுத்துருக்கோம் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து, சின்னம் வந்து நாங்கள் தான் கொடுக்க வேண்டியது. ஆனால் கொடியை வந்து நாங்கள் பதிவு செய்யலை,
கொடியை அவங்க யூஸ் பண்ணால் எங்களால் தடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். எடப்பாடி வீடியோ பார்க்குற பழக்கம் இருந்தால் தானே இதெல்லாம் அவருக்கு தெரியும். ஸோ அப்போவே சொல்லிட்டேன். ஸோ அப்போவே சொன்னேன், அந்த உங்கள் கொடியை வந்து இப்போ காப்பிரைட் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னேன். அது ரிஜிஸ்டர் பண்ணாமல் அவர் கேஸை போட்டிருக்காரு. இதே பதில் தான் வரும். அண்ணாதிமுகங்கிற பேரை உபயோகப்படுத்தக்கூடாது, ஓபிஎஸ்னு வரும். சின்ன வந்து தேர்தல் கமிஷன் தான் கொடுக்குறது, அது விஷயமாக ஒன்றும் இதில்லை. ஆனால் கொடியை வந்து நாங்கள் பதிவு செய்யலை, அதுக்கு வந்து எங்களால் எதுவும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட்டை என்ன சொல்லுவாங்க, கொடியை பதிவு செய்யலை நீங்கள், அதனால் கொடியை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எடப்பாடி பாஜம் போய் முதல்ல கொடியை பதிவு செய்யுங்க, உங்கள் ஆலோசகர்கிட்ட கேட்டு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த காமெடி பீஸ், செல்லூர் ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அதான் தெர்மோகோல் மந்திரி. அந்த மதுரை தியாகராஜ காலேஜுக்கு ஒரு பேர் உண்டு, மிகப்பெரிய அறிவாளிகள் எல்லாம் உருவாக்கின காலேஜுன்னு சொல்லுவாங்க அந்த மதுரை தியாகராஜ காலேஜ். அந்த காலேஜிலேருந்து இப்படி ஒரு காமெடி பீஸ் வந்து வந்திருக்காருங்கிறது அந்த காலேஜுக்கே கெட்ட பேர். அவர் என்ன சொல்கிறாரு, சனாதனம் எப்போது ஒழிக்கப்பட்டு விட்டதான், சனாதன ஒழிப்பு மாநாடுன்னு திமுககாரன் நடத்திக்கிட்டு இருக்கான். உதயநிதி சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசினது பெரிய சர்ச்சையாகி இந்தியாபுரம் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. காமெடி பீஸு செல்லூர் ராஜ் சொல்கிறாரு, சனாதனம் எப்போது ஒழிக்கப்பட்டு விட்டது, அண்ணா காலத்திலேயும் ஒழிக்கப்பட்டு விட்டதான் சனாதனம். முதல்ல சனாதனம்னா என்னன்னு செல்லூர் ராஜுக்கு படித்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நெத்தியில் விபூதி வைக்கிறீங்கள, அதுக்கு அடிப்படையே சனாதனம் தான். ஏன் நீங்கள் வெக்கம் இல்லாமல் நெத்தியில் விபூதி வைக்கிறீங்க, நெத்தியில் குங்குமம் வைக்கிறீங்க? சனாதனம் ஒழிக்கப்பட்டு போட்டுன்னா முதல்ல நீங்கள் அதை வைக்கக்கூடாது. எம்ஜிஆர் பற்றி பேசுகிறீங்களா, எம்ஜிஆர் ஒழிச்சிட்டாருன்னு. மூகாம்பிகைகளுக்கு முதல்ல போனது எம்ஜிஆர் தான். சனாதனத்துக்கு அழிவுங்கிறதே கிடையாது. எம்ஜிஆர் சுடப்பட்டு இதான உடனே மருதமலை கோயிலுக்கு போய் நேர்த்தி கடனை செய்தவர் எம்ஜிஆர். சாண்டோ சின்ன பார்த்தவர் இருந்த மூலமாக சாண்டோ சின்ன பார்த்தவர் தான் அதை நடத்தி வச்சார். இதெல்லாம் செல்லூர் ராஜுக்கு என்ன தெரியும்? அதுக்கடுத்தது ஜெயலலிதா மேடம். ஜெயலலிதா மேடம் வந்து குருவாயூர் கோயிலுக்கு போய் குட்டி யானையை கோயிலுக்கு பரிசாக கொடுத்து அதுக்கப்புறம் பல பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வந்தார். சனாதனம் ஒழிக்கப்பட்டிருந்தால் ஜெயலலிதா மேடம் அந்த அளவுக்கு சனாதனத்தை பின்பற்றி பல நேர்த்தி கடன்களை செய்திருக்க முடியுமா? ஏன் உங்கள் சசிகலா வர்த்துக்கங்க செல்லூர் ராஜுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் சீட்டு கேட்டு அங்கே போய் காவல் காத்துக்கிட்டு நிற்பீங்களே சசிகலா காலில் விழுகிறதுக்கு போயஸ் கார்டனில். அப்போ உங்கள் சசிகலா உங்கள் கேண்டிடேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வழிவுடையம்மன் கோயில் திருவெற்றூரில் போய் வச்சு பூஜை பண்ணி எல்லா சனாதன முறைகளையும் பின்பற்றி அப்புறம்தான் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போனா சனாதனத்துக்கு அழிவே கிடையாது. உங்கள் திமுக தலைவர்கள், உங்கள் திக தலைவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள், நீங்கள் உள்பட சனாதனத்தை பின்பற்றி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஒன்றும் புரியாத இந்த செல்லூர் ராஜுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதுக்கடுத்தது முன்னாள் முதலமைச்சர் ஜெயக்குமார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். அண்ணாமலைக்கு அவருக்கு மோதல் வந்த உடனே எங்கள் ஐடி டீமை வச்சு என்ன பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு இந்த கருத்தை பதிவு செய்கிறோம்னா, தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஐடி டீமுகள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஐடி டீம்னு வச்சுருக்கிறதே ஒரு வந்து பக்கா மோசடி, அதில் உண்மையான விஷயம் எதுவும் வராது. இந்த ஐடி டீமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நூற்றுக்கணக்கான பேர், ஆளே இல்லாத பேரில் வந்து ஃபோர்ஜரி பண்ணி இல்லாத பேரை வச்சுக்கிட்டு மோசடி பண்ணி உருவாக்கி வச்சுக்குவாங்க இந்த ஐடி டீம். இப்போ பண்ணுறது என்னென்னா, இப்போ திமுகவுக்கு எதிர்ப்பாக யாராச்சும் பேசிட்டா ஃபோர்ஜரி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த இதில் இருந்துக்கிட்டு உங்களை திட்டுவாங்க. திமுகவுக்கு ஆதரவாக போட்டிங்கன்னா அந்த ஆளே இல்லாத முகவரியிலேருந்து உங்களை ஆதரிப்பாங்க. இதில் திமுகவை தூக்கி சாப்பிட்டாங்க பாஜக. பாஜக வந்து அதிலேயே வீடியோலாம் இல்லாததையும் பொல்லாததையுமெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாஜகவுக்கும் திமுகவுக்கும் இதில் பயங்கரமான போட்டி. இதில் சீமானும் இருக்கார் இந்த ஐடி டீமை வச்சுக்கிட்டு இல்லாததையும் பொல்லாததையும் மோசடி பண்ணுற விஷயத்தில் சீமானும் இருக்கார். இதில் ஏடிஎம்கே இவர் பெருசாக சொல்கிறார், எங்கள் ஐடி டீமை வச்சு என்ன பண்ணுறோம்? உள்ளதிலேயே மோசமாக இருக்கிற ஐடி டீமு அதிமுக ஐடி டீமு தான். உள்ளதிலேயே எந்த வித ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் இருக்கிறது வந்து அதிமுக ஐடி டீம் தான். ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக ஐடி டீமே தெரியலைங்கிறது பெரிய ஆச்சரியத்துக்குரிய விஷயம். நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருந்தார் ஐடி டீம் ஹெட்டு, இதில் பிஜேபியில் மிக திறமையானவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர். அவர் வந்து தெரியாமல் அதிமுகவில் சேர்ந்தார். அவரை டம்மியாக உட்கார வச்சுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ஐடி டீம்.
ஐடி டீமை உருவாக்க தெரியுமா உங்களுக்கு? ஐடி டீமை செயல்பட வைக்க தெரியுமா? ஐடி டீமுக்கே மாதம் லட்சக்கணக்கான பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசியல் கட்சிகள். ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிறதெல்லாம் என்ன, ஒரிஜினல் ஆகிறதா? பணத்தை கொடுத்து தான் அந்த ட்ரெண்ட் பண்ணுறாங்க. என்றைக்காச்சும் அதிமுகவுக்கு சார்பாக ஒரு ட்விட்டரில் ஏதாச்சும் ட்ரெண்ட் ஆகிக்கிருக்கீங்களா? இல்லை அந்த நிர்மகுமாரை சரியாக உபயோகப்படுத்தியிருக்கீங்களா? காரணம் உங்கள் எல்லாருக்குமே ஒன்றுமே தெரியாது. மொபைல் ஃபோனு ஆப்ரேட்டே சரியாக பண்ண தெரியாது. ஒரு ஆண்ட்ராய்ட்லேருந்து உள்ளே போய் அதில் என்னென்ன இருக்குங்கிறதே உங்களுக்கு தலைவர்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் போய் எப்படி ஐடி டீமை வச்சு இது பண்ண முடியும்? என்னென்ன வேலை பண்ணுறாங்க தெரியுமா ஐடி டீமில்? அண்ணாமலை என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியுமா? ஸ்டாலின் வந்துக்கிட்டு டிஆர் பாலு பையனை வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை பண்ணுறாரு தெரியுமா? சபரீசன் உள்ள பூந்து எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் மோசடி, எல்லாம் மக்களை முட்டாளாக்குறது, இப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால் அவங்க ஐடி டீமை பற்றி பேசலாம். ஏன்னா ஐடி டீமை வச்சு பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐடி டீம்னா என்னன்னு தெரியாது. எங்கள் ஐடி டீமை வச்சு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு அந்த தன்னாதிமுக ஐடி டீமே ஒன்றும் புரியலை அப்படிங்கிறது தான் தெரியுது. அதனால் ஐடி டீமை இன்னும் வலுப்படுத்துங்க. அதிமுகவுக்கு சொல்கிறேன், இவங்க பண்ணுற மாதிரி நிறைய விஷயத்தை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் மேலே வர முடியும், மக்களை முட்டாளாக்க முடியும், இல்லாதையும் பொல்லாதையும் மக்கள்கிட்ட சொல்லி ஏமாற்ற முடியும். ஜெயலலிதா தான் இந்த ஐடி டீமில் வந்து தூக்கி போட்டாங்க. என் செல்வாக்கில் தான் ஜெயிக்கிற ஐடி டீமாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு போட்டாங்க. அப்போ செல்வாக்கு இல்லாத தலைவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு சொந்த செல்வாக்கு இல்லை. அப்போ குறுக்கு வழியில் போய்கிட்டு எதையாச்சும் மக்களை ஏமாற்றலாங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த ஐடி டீம். இன்று தமிழ்நாட்டில் எந்த ஒரு தலைவருக்கும் செல்வாக்கு என்பது இல்லை, தனிப்பட்ட செல்வாக்கு என்பது இல்லை. அந்த இதில் அண்ணாவுக்கு இருந்தது, கருணாநிதி குறுக்கு வழியில் சிலது பண்ணார், எம்ஜிஆருக்கு இருந்தது, ஜெயலலிதாவுக்கு இருந்தது. இன்று அப்படிப்பட்ட தலைவர்கள் இல்லாததுனால தான் ஐடி டீமும் அவங்க நம்பி இருக்காங்க. அதனால் அதிமுக ஐடி டீமை பற்றியும் பேசுகிறத விடுங்க. மோசடி பண்ணி இது பண்ணி உங்களை மாதிரி உங்களால் பண்ண முடியாது. அதனால் ஐடி டீமை விட்டுட்டு உடல் உழைப்பில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து மக்கள்கிட்ட போகக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் உண்மையான செல்வாக்கை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நீங்கள் ஜெயிக்க பாருங்கள் அப்படிங்கிறது தான் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்பக்கூடிய கருத்து. அடுத்து பார்லிமெண்ட்டில் ஒரு பெரிய கூத்து நடந்திருக்கு. இப்போ பெரிய கூத்து என்ன கூத்துனா, தயாநிதி மாறன் அவர் போட்டிருக்கிற பேண்ட்டு, அவர் போட்டிருக்கிற ஷர்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா படித்தவர், நாகரிகமானவர் அப்படிங்கிறது தான் வட இந்தியாவிலேயே நினைப்பாங்க. அவர் போய் பார்லிமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு, பேசுகிறார் தமிழில். அந்த மற்ற இவங்களை பார்த்து, பிஜேபிக்காரரை பார்த்தோ யாரோ மற்ற கட்சிக்காரவங்களை பார்த்து, டேய் உத வாங்குவாடா உக்காடுறான்னு பேசுகிறார். எவ்வளவு ஒரு படித்தவர்கள் பேசும் பேச்சா, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுத்த எம்பி எப்படி போய் பார்லிமெண்ட்டில் நடந்துக்கிறாருன்னு பாருங்கள். ஒரு படித்தவங்க, லயலா காலேஜில் டிகிரி வாங்கினவங்க, டே உத வாங்குவாடா டே போடா உட்காருடான்னு சொல்லி ஒரு பார்லிமெண்ட்டில், ஒரு மாண்பை காக்கக்கூடிய பார்லிமெண்ட்டில் இப்போ பேசுகிறாங்கன்னா, இப்படிப்பட்ட எம்பிகளுக்கு இது தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மத்திய சென்னை மக்கள் தலைகுனியணும் அப்படி, அப்படிப்பட்டவங்க நீங்கள் ஓட்டு போடலாமா? அதுவும் பாருங்கள் ரொம்ப வசதி, இவரெல்லாம் வீராதி வீரர்கள் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உண்மையிலே வீராதி வீரராக இருந்தால் டே உத வாங்குவாடா உக்காராகிறதே இந்தியில் சொல்லியிருக்கணும். அவன் உங்களை உதச்சிருப்பான், அவனுக்கு இது தமிழ் தெரியாதுங்கிற தைரியத்தில் ஓவாடா ஓடான்னு உட்காருறா உத வாங்குவாடான்னு சொல்லினா கோழைகள் தானே நீங்கள். இந்திக்காரன்ட்ட பேசி பாருங்கள் ஹிந்தியில், உதப்பான் அவங்கள. எப்போ இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணணும், ஸ்டாலின் கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு கெட்ட பேர், ஒரு பார்லிமெண்ட்டில் போய் தப்பான வார்த்தைகளை பேசலாமா? மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு ஸ்டாலின் அட்வைஸ் பண்ணணும்ல? பண்ண மாட்டார். ஏன்னா இவங்களே அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க தானே. இப்போ இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுன்னு சொல்லி சொல்லி கொடுத்ததே கருணாநிதி தானே. தமிழ்நாடு சட்டசபையில் ரகுமான்கானை கூப்பிட்டு டேய் இந்தந்த கெட்ட வார்த்தையில் பேசு அப்படின்னு அவர் தானே சொல்லி கொடுப்பாரு. எம்ஜிஆர் முதல் நாளே ரகசியமாக இங்கேருந்து உளவுத்துறை மூலம் எடுத்து இவங்க என்னென்ன பேசுவாங்கங்கிறத நோட் பண்ணி வைப்பார். காசு உபயோகிச்சு நீங்கள் பேசாத வார்த்தைகளா கெட்ட வார்த்தை? இதே
துரைமுருகனை வச்சு நீங்கள் பேசாத கெட்ட வார்த்தையா தமிழ்நாடு சட்டசபையில்? அந்த பரம்பரை அப்படியே வருது. இன்றைக்கி இதில் போயிட்டு நம்ம மானம் மரியாதை தமிழ்நாட்டில் மானம் மரியாதை அத்தனையும் பார்லிமெண்ட்டில் இப்படி பேசுகிற வார்த்தைகள்னால இவங்க போகுது. ஆனால் அவங்களும் சொல்லும் குத்தமும் இல்லை. ஏன்னா இதே தயநிதி மாறன் மத்திய மந்திரியாக இருக்கும்போது டாட்டாவை மிரட்டினார், தொலைச்சு பிரிவேன், டாட்டா உலகமாக கூடி சொல்லுங்க, ஐந்து பப்புக்கு பரம்பரையாக அவங்க பணக்காரர்களாக வராங்க, எந்த வித பணக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த இது திமிருங்கிறது கிடையாது. இவங்கெல்லாம் நேற்று இப்போ பெய்த மழையில் வந்தவங்க, இவங்களுக்கு பணம் வந்துருச்சு, கட்சி ஆட்சியில் இருக்குது, திமிரு அதில் பேசுகிறாங்க. அதனால் டாட்டாவே மிரட்டியவர்களுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? அதனால் இதே இது வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு தடவை மாயத்தேவர், அவருக்கு மிக மிக நெருக்கமான மாயத்தேவர் பார்லிமெண்ட்டில் தப்பாக பேசினாருன்னு கூட்டு திட்டு திட்டுன்னு திட்டினார். மாயத்தேவரே நடிகை போயிட்டார். நம்ம மேல் உயிரையே வைத்திருந்த எம்ஜிஆர் பார்லிமெண்ட்டில் நம்ம தப்பாக பேசினதுக்கு இப்படி கூப்பிட்டு திட்டினாங்களே. ஜெயலலிதாவும் மேடம் வந்து பயப்படுவாங்க, அவ்வளோ பேரும் பார்லிமெண்ட்டில் பேசவே பயப்படுவாங்க, கூப்பிட்டு திட்டுவாங்க. அவங்களுக்கு சொந்த மற்ற விஷயங்களில் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்கலாம்? டிசிப்ளின் இந்தி பார்லிமெண்ட் டிசிப்ளின். விஜயகாந்தை பார்த்து ஜெயலலிதா என்ன கேட்டாங்க? குடித்து விட்டு சட்டசபைக்கு வருகிறாருன்னு ஒரு வார்த்தை கேட்டாங்க. மது அறிந்து விட்டு சட்டசபைக்கு வருகிறார், அப்போ மது அறிந்து விட்டு சட்டசபைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு தலைவர். இன்றைக்கி இருக்கிற திமுக தலைவர் எப்படி இருக்காங்க? கருணாநிதியும் இப்படி தான் இருந்தார், ஸ்டாலினும் இப்படி தான் இருக்காங்க. மோசமான வார்த்தைகளை பேசுகிறவங்களை உங்கள் கட்சிக்காரவங்களை கூப்பிட்டு நீங்கள் கண்டிக்க வேண்டாமா? ஒரு தயநிதி மாதிரி என்ன வந்தாலும் பேசலாமா? உங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவராக இருந்தால் அதை நீங்கள் கண்டுக்காமல் கேட்டுக்காமல் இருப்பீங்களா? அந்த சட்டசபை பார்லிமெண்ட்டோட மாண்பு என்ன ஆகுது? அதனால் தயநிதி மாறனுக்கு கடுமையான கண்டனத்தை, ஒரு பார்லிமெண்ட்டில் இப்படி கட்ட வார்த்தைகள்னால் பேசின வார்த்தைக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் தைரியம் இருந்தால் அவர்களை இந்தியில் திட்டி பாருங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறோம். மூணாவது, ஸ்டாலின் அவர்கள் தயநிதி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், கட்சியில் இருந்தவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.